Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது blend சவுண்டோட part 3. அதாவது வவலோட ஐ இருக்குல்ல, வவலோட ஐ இது ரிலேட்டடாக 3-letter words வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த 3-letter words தெரிகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து 2-letterை எப்படி blend பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது ரிலேட்டடாக 3-letters நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஐக்கு வந்து ஐயோட சவுண்ட் வந்து இ, இ ப, இப், இ ப இப், இ ட இட், இ ட இட், இ க இக், இக இக், இ இன் இன், இ இன் இன், இ ப இப், இ ப இப், இ இட், இட இட், இ ப இப், இ ட இட், இ க இக், இ இன் இன், இ ப இப், இ ட இட். இப்போ இதை வச்சு 3-letter வேர்ட்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இப் ரிலேட்டடாக பார்ப்போம். இப்புக்கு ப இப், பிப், ப இப் பிப், இப் நிப், இப் நிப், அப்புறம் இப் ரிப், இப் ஃபிப், ப இப் பிப், இப் நிப், இப் ரிப், இப் ஃபிப், பிப் பி, பப். ப வந்து பிகினிங் சவுண்ட், ப வந்து எண்டிங் சவுண்ட். நிப் வந்து பிகினிங் சவுண்ட், இப் வந்து ப வந்து எண்டிங் சவுண்ட். ரிப் ரி வந்து பிகினிங் சவுண்ட், ப வந்து எண்டிங் சவுண்ட். ஃபிப் வந்து பிகினிங் சவுண்ட், ப வந்து எண்டிங் சவுண்ட். பிப் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது சாப்பிட வைக்கிறப்ப கழுத்தில் ட்ரெஸ்லெல்லாம் கீழே விழுகாமல் கழுத்தில் ஒரு மாதிரி கட்டுவாங்க தெரியுமா, குட்டிக்கு வச்சு மாதிரி, அது வந்து பிப்புன்னு சொல்லுவாங்க. நிப்பு வந்து பெண்ணில் இருக்கிற நிப்பு. ரிப்பு வந்து கழுத்துக்கு கீழே அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இல்லை, பூன் இந்த செஸ்ட்டுக்கு கிட்ட இந்த மாதிரி இருக்கிற போனை தான் வந்து, இது வந்து ஷோல்டர், இந்த இடத்துக்கு இந்த இதை வந்து இந்த போனை வந்து ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிப். ஃபிப்னா லை, லைனா பொய் சொல்கிறது. ஓகேவா? பிப் நிப் ரிப் ஃபிப். இப்போ நம்ம பார்க்க போகிறது இட்டோட சவுண்ட். ஹ இட் ஹிட், க இட் கிட், இ இட்
lid. R, id, rid. Okay, va? இது வந்து ஹ இட் ஹிட் க இட் கிட் ல் இட் லிட் ர் இட் ரிட் ஹிட் ஹ வந்து பிகினிங் சவுண்ட் கிட் க வந்து பிகினிங் சவுண்ட் லிட் ல் வந்து பிகினிங் சவுண்ட் ரிட் ர் வந்து பிகினிங் சவுண்ட் ஹிட்னா நேற்று நம்ம ஒளிஞ்சிக்கிட்டோம் நேற்று நீ ஒளிஞ்சிக்கிட்ட அப்படி சொல்லுவோம்ல அதுக்கு வந்து ஹிட் யூஸ் பண்ணுவாங்க ஹிட் ஹைட் ஹைட்னா ஒளிஞ்சிக்கிறது ஹிட்டுக்கும் ஹைடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிட்னா முடிஞ்சு போனது ஹைடுனா இப்போ நடந்துட்டுருக்கிறது கிட் கிட்னா குழந்தைங்க சின்ன குழந்தைங்க வந்து நம்ம கிட் அப்படின்னு சொல்லுவோம் லிட் லிட்னா இப்போ சமைக்கிறப்ப வந்து இந்த பேன்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்ட மூடி ஒன்று கொடுத்துருப்பாங்கள்ல அதை தான் வந்து லிட் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து ரிட் ரிட்னா தவிர்க்கிறது நமக்கு ஏதாவது ஒன்று வேண்டாம் இது வேண்டாம் விட்டுடு அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு தான் வந்து ரிட் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து இக்கோட ரிலேட்டடான வேர்ட்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ப இக் பிக் அப்புறம் ட இக் டிக் அப்புறம் இக் ஃபிக் ப இக் பிக் ப இக் பிக் ட இக் டிக் இக் ஃபிக் ப இக் பிக் பிக் பிக்னா பெருசாக இருக்கிறது டிக் டிக்னா குழி தோன்றது ஃபிக் ஃபிக்னா ஒரு பழம் பிக் பிக்னா பன்னி இப்போ நம்ம பார்க்க போகிறது இன் ரிலேட்டடான வேர்ட்ஸ் இன் ப இன் bin okay va pa in pin s in sin ta in tin ba in bin pa in pin s in sin ta in டின் பின் பின்னா டஸ்ட்பின் நமக்கு தேவையில்லாதது வந்து நம்ம கீழே போடுறோம்னா அதை தான் வந்து பின் அப்படின்னு சொல்லுவோம் பின் பின்னா ஊசி ஊசி ஊக்கு இந்த மாதிரி சொல்லுவோம்ல சின் சின்னுனா பாவம் டின் டின்னுனா இந்த பால் பவுடர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டின்ல பேக் பண்ணி வரும் அதை தான் வந்து டின் அப்படின்னு சொல்லுவாங்க பின் பின் சின் டின் நெக்ஸ்ட் வந்து இப் ரிலேட்டட் வேர்ட்ஸ் ட இப் டிப் ஹ இப் hip l ip lip z ip zip okay va d ip dip h ip hip l ip lip z ip zip dip dip na தொட்டு சாப்பிட்றது டிப் பண்ணி சாப்பிடுவோம்ல இப்போ பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா பாலில் டிப் பண்ணி சாப்பிடுவோம்ல அதுதான் வந்து டிப் ஹிப் ஹிப்னா இடுப்பு லிப் லிப்னா உதடு ஜிப் ஜிப்னா
ட்ரெஸ்ல எல்லாம் இருக்குள்ள ஜிப், அதுதான் வந்து ஜிப். டிப், ஹிப், லிப், ஜிப். இப்ப பார்க்க போறது வந்து இட் ரிலேட்டட் வேர்ட்ஸ். ப, இட், பிட், ஹ, இட், ஹிட், ப, இட், பிட், ஸ், இட், சிட், ப, இட், பிட், ஹ, இட், ஹிட், ப, இட், பிட், ஸ், இட், சிட், பிட். பிட்னா சின்ன கொஞ்சமா, ஓகேவா? பிட்னா கொஞ்சமா, சின்ன சின்னதா. நம்ம கேட்போம்ல, சின்னதாக ஒரு பேப்பர் கொடுங்க, அந்த கொஞ்சமாக இருக்கிறத வந்து பிட் அப்படி சொல்லுவாங்க. ஹிட்டு, ஹிட்டுனா அடிக்கிறது. அடிக்கணுன்னா யாராவது ஒருத்தங்க பால் போடுறாங்க, நம்ம பேட்டில் பேட் வச்சே அடிப்போம், அதை வந்து ஹிட் அப்படி சொல்லுவாங்க. பிட், பிட்டுனா குழி. அந்த குழி எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது இது வந்து இது கிரவுண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்படி குழி, இப்படி கொஞ்சோண்டு குழி, ஆனால் ஆழம் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை வந்து பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிட், சிட்டுனா உட்காறது, உட்காருங்க சொல்லுவோம்ல, அதை தான் வந்து சிட் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஐவாளோட பிளெண்டிங் வந்து ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நிறையா இருக்குது. நான் வந்து பேசிக்காக நம்ம அடிக்கடிக்க யூஸ் பண்ணுற த்ரீ லெட்டர் வேர்டில் நம்ம யூஸ் பண்ணுறதை மட்டும் நான் இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் ஃபோர் லெட்டர் வேர்ட், ஃபைவ் லெட்டர் வேர்ட்ஸ் இதெல்லாமே இருக்குது. நம்ம என்ன பார்த்துருக்கோம், இ, ப, இப், இ, ட, இட், இ, க, இக், இ, இன், இன், இ, ப, இப், இ, ட, இட். இன்னும் இருக்குது, நீங்கள் வேணால் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாருங்க, இ, இம், இம்மு இருக்குது, இ, இஸ், இஸ் இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம இந்த பெரிய வேர்ட்ஸில் ஒரு பார்ட்டாக தான் இது வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்குன்னு தனியாக வந்து எதுவும் வேர்டிங் வந்து அவ்வளோவா நமக்கு கிடையாது, கொஞ்சம் தான். இப்போ இஸ் பார்த்திங்கன்னா ஹிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இம்மு பார்த்திங்கன்னா யாருக்காவது டிம்மு, கிம் இந்த மாதிரி பேர், இல்லைன்னா வேறு ஏதாவது வேர்டு கூட இதுவும் சேர்ந்து வரும். இது வந்து ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணுறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இ, இம், இம், இ, இஸ், இஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வேர்டோட ஓ ரிலேட்டடானது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம், ஓகேவா?